ஆதிராவூர் மக்கள், அருந்ததியர் மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து அருந்ததியர் மக்களுக்கும் ஆதிராவூர் மக்களுக்கும் அந்த ஏழை மக்களுக்கு வீட்டு முனை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டு முனை இருந்தால் அங்க காங்கிரீட் வீடு கட்டித்தரும். வீட்டு முனை இல்லாத அருந்ததியர் மக்கள், ஆதிராவூர் மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கிராமத்திலிருந்து நகர வரை கட்டிக் கொடுக்கணும். வீடு இல்லாத ஆதி திராவிடர் அருந்ததியர் மக்களுக்கு அரசே வீடு கட்டித்தரும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை மகிழ்ச்சியாக்கி வருகிறார். ஏற்கனவே விவசாய கடன் தள்ளுபடி, 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் என அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது கிராமம் முதல் நகரம் வரை வாழும் வீடு இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியினர் மக்களுக்கு வீட்டுமனையை அரசே வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் பிரச்சாரத்தின் போது பேசியுள்ளார். முதல்வரின் இந்த அதிரடி அறிவிப்பு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சாரி, எனக்கு ஒரு செருப்பு, எனக்கு ஒரு மேக்கப், எனக்கு ஒரு செயின், இதெல்லாம் எடுத்துக்கணும் ஆசையா இருக்கும். இருக்குல்ல சிவாங்கி மாதிரியா? சிவாங்கி மாதிரி இப்படி நடக்கணுமே. இந்த சாரி நல்லா இருக்குல்ல? நான் பாரு புதுசா ஒரு நெல் பாலிஷ் போட்டிருக்கேன், அதை பத்தி நீ கேட்டியா? இன்னும் வந்து டாக்டர் எப்படி இருக்கு? என்ன குழந்தையில உங்க அம்மா அடம் புடிச்சுதான் நடப்பான். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கலக்கல் சினிமா சேனல். இதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.